Hi friends, welcome to Sindhanai Corner. இன்னைக்கு நம்ம சிந்தனை கார்னர்ல பார்த்துட்டு இருக்க வீடியோ என்னன்னா ஒரு சின்ன சக்சஸ் பத்தியும் புதுசா நம்ம அப்கமிங்கா என்னென்ன வீடியோஸ் வரப்போகுதுன்றத ஒரு சின்ன விஷயமா இங்க பார்த்துருவோம். என்னென்னா இவ்வளோ நாளாக நம்ம சிந்தனை கார்னரில் ஒவ்வொரு டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் வீடியோஸுங்களானது வெளியே வந்திருக்கு. என்னென்ன டாபிக்னா ஒரு சிறப்பு தொகுப்பு, பாவையின் பகுதி, விடை தெரியாத வினாக்கள், சமூகம் ஒரு பார்வை, சுவையான சுருக்கம்ன்ற ஒரு பல தலைப்புக்களை மையமாக வச்சு ஒரு சில டாப்பிக்குங்களை வீடியோஸுங்களை பார்த்துட்ருக்கோம். இப்போது இதில் புதுசாக ஒரு மூணு தலைப்புக்களானது உங்களுக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதுசாக வர டாபிக் என்னென்னா மாடர்ன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிஸ்னஸ், ஹவு டு ஹேண்டில் சோஷியல் மீடியா, டிட் யூ நோ தட். ஸோ இந்த மூணு டாப்பிக்கில் பேஸ் பண்ணியும் ஒரு சில வீடியோக்கள் நம்ம இனிமேல் போட போகிறோம். இவ்வளோ நாளாக கொஞ்சம் வீடியோஸில் போடாமல் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இனிமேல் ரெகுலராக வாரத்துக்கு இரண்டு வீடியோஸ்கள்ன்ற இதுவில் கான்செப்டில் வெளிவரும். ஸோ இந்த மூணு டாப்பிக்கையும் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அதே மாதிரி ஒரு சக்ஸஸ்க்கான ஒரு விஷயமும் இங்கே சொல்ல போகிறோம் அப்படின்னு நினச்சோம். என்ன என்ன அது சக்ஸஸ் அப்படின்னா, சிந்தனை கார்னருடைய மற்றொரு அங்கமான எஸ்ஜி கிரியேஷன், அதுவும் சிந்தனை கார்னரோட அந்த ஒரு அவேர்னஸ் கலந்த ஒரு சிறப்பு தொகுப்பு தான் நம்ம ஒரு வெபினாரானது நம்ம கொடுத்தோம். இந்த வெபினார் எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலச்சங்கம் மற்றும் விமன் சேவா ட்ரஸ்ட் மூலமாக ஒரு வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த வெபினாரில் என்ன மாதிரி கண்டென்ட்டுக்கான ஒரு வெபினார் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்க பெண்கள் வந்து சமூக ஊடகங்களை பயன்படுத்துறதுல இருக்கிற நன்மை தீமை, அதை எப்படி கையாளணும், அதோட முக்கியத்துவம் என்ன, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகங்கள் அதையும் பேஸ் பண்ணியும், இரண்டாவதாக இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தை மையமாக வச்சியும் இல்லை, அதாவது ஆன்லைன் ஆஃப்லைன் இதை பேஸ் பண்ணி நம்மளோட அதாவது வீட்டிலருந்தே தொழில் செய்கிறவங்க எப்படியெல்லாம் அவங்களோட தொழிலை மேம்படுத்திக்கலாம், அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலமாக இந்த வெபினாரானது நடந்தது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 72 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு 30-40 பேர் வந்து ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க, நல்லா இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் ஒரு சிலவங்க, ஏன்னா நமக்கு கிடைச்ச அந்த 30-40 மினிட்ஸில் எந்த அளவுக்கு நம்மளால் சொல்ல முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லியிருந்தோம் சுருக்கமாக. அதில் ஒரு சிலவங்க வந்து பங்கேற்றவங்க இதை கொஞ்சம் எங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட சைட்லேயே அதை ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மூணு வீடியோஸுங்களை வந்து நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ இதில் பெரிய சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோ சாரி இந்த வெபினார் மற்றும் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நம்ம கொடுத்ததை வந்து காயல் போர்டு செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு அவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அப்ரிஷியேட் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அதுதான் இதில் ஒரு பெரிய விஷயம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த நம்ம வர விஷயங்களானது நம்ம பண்ண போகிறோம். இந்த இதில் என்னென்ன பண்ண போகிறோம் வரப்போகிற அப்கமிங் வீடியோஸ்லன்னு பார்த்தோம்னா, சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துலேயும் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போ இருக்குது. ஸோ கரண்டில் ஆனால் இந்த சோஷியல் மீடியா வந்து எல்லாருக்குமே ஒரு தடையும் போட முடியாது. ஏன்னா இது யூசேஜ் வந்து ஒரு சில கேட்டகரிக்கு டிஃப்ரெண்ட்டான யூசேஜஸ் இருக்கும். அதை பிரித்து பார்க்க பார்த்தோம்னா, ஒரு 15-20 வயசு பசங்க ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் 20-30 வயசுக்குள்ளே இருக்க இளைஞர்கள் ஒரு மாதிரி யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு செக்யூரிட்டியாக யூஸ் பண்ணணும், அவங்க என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் தவிர்க்கணும், அந்த மாதிரி அதில் இருக்க நன்மைகளும் சரி அதில் இருக்க தீமைகளும் சரி எப்படி அதில் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் தடுக்கலாம் அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோஸும், அடுத்ததாக இந்த சோஷியல் மீடியாஸ் மட்டும் இல்லாமல் இணையதளம் மூலமாக எப்படியெல்லாம் நான் அவங்கவுங்களோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், அதை பற்றின வீடியோஸுங்களும் வெளிவரும். அது இல்லாமல்
உளவியல் ரீதியான சில தகவல்களும் இங்கு வெளிவர இருக்கின்றன. ஸோ தவறாமல் இணைந்திருங்கள்.